முதல்ல ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ். நம்ம கோலிவுட்ல தல தளபதி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆனாலே அது ஒரு திருவிழா டைம் தான். யார் டைரக்ட் பண்றா, ஹீரோயினா யார் நடிக்கிறாங்க, மியூசிக் யார் கம்போஸ் பண்றாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட மைன்யூட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி லெஜெண்டரி மூவிஸ் மட்டும் கிடையாது, இப்பெல்லாம் டெபியூ ஆர்டிஸ்ட் வந்தா கூட இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது, எங்கெங்கெல்லாம் லொகேஷன்ஸ் இருக்கு, இப்படிங்கிற பல விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் சினிமா பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் கேட்கறதுக்கும் மக்கள் மத்தியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹேஷ்டாக் இருட்டறையில் முரட்டுக்குத்து. ஹரஹர மகாதேவிக்கு படத்துக்கு அப்புறமா சந்தோஷ் பி ஜெயக்குமார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் இருட்டறையில் முரட்டுக்குத்து மற்றும் கஜினிகாந்த். இப்போ ரீசெண்டா இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்தை பத்தின அப்டேட்ஸ் தான் இருக்கு. இந்த படத்துல கௌதம் கார்த்திக், வைபவி சாண்டல்யா லீட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. அடல்ட் ஹாரர் காமெடி ஜானர்ல உருவாயிருக்கிற இந்த படத்துல ரவி மரியா, மொட்டை ராஜேந்திரன், கருணாகரன் இப்படிங்கிற பல பேர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மே 4 இருக்கும் அப்படின்னு ஒபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மே 4 இந்த படத்தோட ரிலீஸை வேர்ல்ட் வைட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரஹர மகாதேவிக்கு படம் மாதிரியே இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. எங்க சார்பா மூவி டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். ஹேஷ்டாக் காளிதாஸ். பரத் நடிப்புல அடுத்து ரெடியா இருக்கிற படம் காளிதாஸ். இந்த படத்தை டெபியூ டைரக்டர் ஸ்ரீ செந்தில் இயக்குறாரு. இந்த படத்துல பரத், அன்ஷீதல், ஆதவ் கண்ணதாசன், சுரேஷ் மேனன் இப்படின்னு பல பேர் நடிக்கிறாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பரத் இந்த படத்துல போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாரு. அதனால இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாராம். இது ஒரு கம்ப்ளீட்டா சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா இருக்க போகுது. கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்சமான ஜானர்ல பிடிச்சமான ரோல்ல நிறைய பேர் நடிக்கிறாங்க. பரத்தை இந்த மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரத்துல பாக்குறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆச்சரியமா இல்ல, எல்லாரும் மக்களுமே ரொம்ப சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்டாவும் இருப்பாங்க அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் சென்னை ஹைதராபாத்ல நடந்துட்டு வந்தது, ஆனா தமிழ் சினிமா ஸ்ட்ரைக்னால நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ தி மூவி டீம் இஸ் பேக் இன் டு ஷூட்டிங். இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். சோ சீக்கிரமா ஷூட்டிங் முடிஞ்சு கூடிய சீக்கிரத்துல படத்தோட டீசரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. காளிதாஸ்ல பரத்தோட ரோலுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் காளிதாஸோட டீசருக்கு வி ஆர் வெயிட்டிங். ஹேஷ்டாக் தி எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபக்கீர். வேர்ல்ட் ஃபேமஸ் கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல நம்ம தனுஷ் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ரீசன்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏன்னா கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல தி எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபக்கீர் படத்தை திரையிட போறாங்களாம். இந்த படத்தை பத்தி நம்ம இந்தியால மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பேசப்படுது. தனுஷோட வித்தியாசமான நடிப்புல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிவுட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிற படம் தான் தி எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபக்கீர். இந்த படத்துல காமெடி, ஆக்ஷன், லவ், டிராமா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் தி எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபக்கீர். இந்த படத்துல தனுஷோட சேர்ந்து பெரினிஸ் பேஜோ, பர்கத் அப்தி, அபேல் ஜஃப்ரி, எரின் மொரியார்டி இந்த மாதிரி பல பேர் நடிக்கிறாங்க. இந்த படம் மே 30 ரிலீஸ் ஆக போகுது. உடனே நம்ம இந்தியாலயா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் பிரான்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகுது. சோ மே 30 பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆகுது, இந்தியால எப்போ ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு படக்குழு அந்த வாரத்திலே இந்தியால ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு பிரம்மாண்டமான போஸ்டர் மே 11 ரிலீஸ் ஆகுதான். சோ தனுஷ் அவர்களுக்கு எங்க சார்பா ஹியூஜ் விஷஸ் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி பியூட்டிஃபுல் போஸ்டர். ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்புல காலா படம் June 7 ரிலீஸ் ஆக போகுது இப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிக்க போறாரு. இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதியும் நடிக்க போறாரு இப்படின்னு பல ரூமர்ஸ் வந்துச்சு. சில பேர் இது ஒபிஷியல் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்பதான் அதிகாரப்பூர்வமான அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், விஜய் சேதுபதி கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிக்க போறாரு. ஆனா இந்த படத்துல தம்பியா நடிக்க போறாரா இல்ல வில்லனா நடிக்க போறாரா அப்படிங்கிறது தான் ட்விஸ்டே. இதுவும் கூடிய சீக்கிரத்துல தெரிய வந்துடும். ஆனா இந்த படத்துல பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக்கிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல லீட் ஆக்ட்ரஸ் யாரா இருக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க இப்படிங்கிற தேர்வு நடந்துட்டு இருக்கான். சோ கூடிய சீக்கிரத்துல அந்த லிஸ்டும் நம்மளுக்கு கையில கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விறுவிறுப்பா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ ஆபீஷியல் அப்டேட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். இப்பெல்லாம் ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, இந்த படத்துக்காக என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த காஸ்ட் எல்லாம் இந்த படத்துல ரோபன் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியால தான் போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட், டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியால தான் போஸ்ட் பண்றாங்க. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா இஸ் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் அண்ட் தி பிக்கெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஹேஷ்டாக் சோஷியல் மீடியால என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து என்னென்ன படங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம்.
அண்ட் கூடவே ஃபர்தரா கோலிவுட் அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் இரவுக்கு 1000 கண்கள். அருள்நிதியோட அடுத்த படம் இரவுக்கு 1000 கண்கள். இதை டைரக்ட் பண்றது மாறன் அவர்கள். இந்த படத்துல அஜ்மல் மற்றும் மஹிமா நம்பியார் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் இஸ் பை சாம் சிஎஸ். இந்த படம் மே 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆல்ரெடி விஷாலோட இரும்பு திரைப்படம் மே 11 ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமியோட பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படம் மே 11 ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறது ஒரு டவுட்ல தான் இருக்கு. அப்படி எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா மே 11 மூணு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்னு இரும்பு திரை, இன்னொன்னு 20,000 கண்கள், இன்னொன்னு பாஸ்கர் ஒரு ராஸ்கல். இந்த ரிலீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்ல இதுதான் கன்ஃபார்ம் லிஸ்டா, இதுக்கெல்லாம் அபிஷியல் வேர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ஹேஷ்டாக் நோட்டா. விஜய் தேவரகொண்டாவோட நடிகர் திலகம் படத்துக்கு அப்புறமா நோட்டா படம் மூலமா நம்ம தமிழ் ஆடியன்ஸ இன்னுமே அசர வைக்க போறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது இருமுகன் டைரக்டர் ஆனந்த் சங்கர் அவர்கள். ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனந்த் சங்கர் அவர்கள் சமீபத்துல பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருக்காரு. அவரோட இந்த ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ நம்ம மக்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்காரு ட்விட்டர் மூலமா. அது என்ன விஷயம்னா, விஜய் தேவரகொண்டா அவர்கள் கிட்டத்தட்ட 3 பேஜ் இன்டென்ஸ் தமிழ் டைலாக ஒரே டேக்ல முடிச்சிட்டாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து சத்யராஜ் சார் உட்பட எல்லா ஆர்டிஸ்டும் ஸ்டன் ஆயிட்டாங்களாம். நேத்து சீக்கிரமாவே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அண்ட் விஜய் தேவரகொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, ரியலி அமேசிங் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இப்பவே நம்ம விஜய் தேவரகொண்டாவோட டெடிக்கேஷன் அண்ட் தமிழ் மேல இருக்கிற ஆர்வம் இதுலயே தெரிய வருது. சோ நோட்டா படத்துல இன்னும் என்ன சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிதாங்க பாக்கணும். ஹேஷ்டாக் எலுமீன். விவேக் தேவயானி ஜோடியா நடிச்சிட்டு இருக்கிற படம் எலுமீன். இந்த படத்தோட மியூசிக் இஸ் பை கணேஷ் சந்திரசேகர் அவர்கள். சிறுவர்களின் தற்காப்பு கல்யாண மையமா வச்சுதான் இந்த படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்துக்காக ஒரு முக்கியமான சிங்கர் மியூசிக்கல் டீம் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, விவேகம், டிக் டிக் டிக், காலா அப்படிங்கிற படங்கள்ல பாடிய யோகி பி அவர்கள் தான். சோ இந்த படத்துக்காக கணேஷ் சந்திரசேகர் அவர்கள் யோகி பியோட வருகையை ரொம்ப பாராட்டி இருக்காரு. யோகி பி பத்தி சொல்லணும்னா இவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு தான். அதுவும் காலா, டிக் டிக் டிக், விவேகம் இப்படின்னு பெரிய பெரிய படங்களை பாடின இவர் எங்க மூவி டீம்லயும் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எலுமீன் படத்துல ஒரு எழுச்சி மிகு பாடல்ல நம்ம யோகி பி பாடியிருக்காரு. கண்டிப்பா இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பாட்டு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில இந்த பாட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பாட்டு, இந்த பாட்டோட சிங்கிள் ட்ராக் ஏதாவது ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்களா, இதெல்லாம் அபிஷியல் வேர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிதாங்க பாக்கணும். நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் பிக் ஆஃப் தி டே. நம்ம சோசியல் மீடியால எப்பவுமே சில போட்டோஸ் எல்லாம் வைரலா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வகையில சமீபத்துல வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற போட்டோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட தான். நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ யூஎஸ்ல இருக்காரு. அங்க இருக்கிறப்போ மெட்ரோ ட்ரெயின்ல அவர் ஸ்டைலா நின்றுட்டு இருக்கிற போஸ்ட் தான் சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பிளாக் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல ஒரு சிம்பிள் பெல்டட் பேக் போட்டுட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுட்டு செம்ம ஸ்டைலா நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இந்த போட்டோ ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் யூஎஸ்ல ஷூட்டிங்காக போயிருக்காரா இல்ல இது ஒரு கேஷுவல் ஹாலிடே ட்ரிப்பா இப்படிங்கறதெல்லாம் தெரிய வரல. ஆனா இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரம்யா கிருஷ்ணன் மேம் சொன்ன டயலாக் தான் சொல்லியிருக்காங்க, வயசானாலும் இவரோட ஸ்டைல் குறையவே இல்லை இப்படிங்கிற கமெண்ட் தான் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது.